நாம் எவரும் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஞாயிற்று வேலையில் கூட இந்த காலை ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாக. இருக்கிற இடங்களை கண்களை மூடி கர்த்தாவே ஆண்டவரே சோத்திரமையா அந்த நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமப்பா, எங்கள் தேவரீராகிய எங்கள் ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மீது இருப்பதாக தகப்பன். இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, கர்த்தர் ஆராதனை வேலையில் மகிமைப்படுவீராக தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக தகப்பனே. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த நாளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். சங்கீதம் 92:4 உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆமென். உமது செய்கைகளின் நிமித்தம் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், நான் உம்முடைய கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். ஆமென். நாம் கர்த்தரை பாடப்போகிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம்முடைய தேவரீர் அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவராயிருக்கிறார், அவர் புகழப்படத்தக்கவராயிருக்கிறார். இந்த நாளில் கூட அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் இன்றும் என்றும் துதி திடுவேன் பாடலை நான் பாடும்போது உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஒரு உணர்வு கூட இந்த பாடலை நான் பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன். இன்னொரு தடவை சொல்லுமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. உடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவை படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவை படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் கீதீரே, எம்பர எல்லாம் கீதீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும்
துதித்திடுவேன் சோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் கண்ணின் மணி போல என்னை காத்திரே எம்மை துதிய துதிய துதித்திடுவேன் அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்திரே மன்னா எமக்கு என்றும் நீர் தானே என்னாலும் எங்கள் துணை நீரே விசுவாசத்தோடு கூட இந்த பாடல்களே ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணனே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணனே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாயமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீதானே இந்நாளும் எங்கள் துணை நீரே சோத்திரம் துதி பார்த்தீரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவேன் சோத்திரம் துதிப்பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன் தேவா நீ உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தேவா நீ உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தீதனுகாதும் மறைவினிலே தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவே சோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் இன்றும் துதித்திடுவே சோத்திரம் துதி பாத்திரா என்றும் என்றும் துதித்திடுவேன் காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக ஒரு தீர்மையும் எனக்காக சோத்திரம் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் சோத்திரம் துதி பார்த்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன் எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிதானே ஆண்டவர் நம்மளை எடுக்கிறதுக்காக அவரை கொடுத்துருக்கிறாரு ஆமேன் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்ம எடுத்திருக்கிறாரு ஆமேன் அவர் ஒரு விலைக்கிரையை செஞ்சிருக்கிறார் ரத்தத்தை செலுத்தியிருக்கிறாரு ஆமேன் எதுக்காகனா நம்மளை எடுப்பதற்காக ஆமேன் நம்மளை பாதுகாப்பதற்காக நம்மளை வளர்ப்பதற்காக நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய பிள்ளைகளாக நித்தி நித்தியமாக அவரோடு கூட பிரவேசிப்பதற்காக ஆமேன் அதற்காக இயேசப்பா அவரே கொடுத்துருக்கிறாரு இந்த நாலு வரிகளை மட்டும் ஒரே ஒரு தடவை பாட போகிறோம் கண்களை மூடி ஒரு ஆராதனையாக
ஏசப்பா சமூகத்தில் உங்கள் வலதுகரத்தை உயர்த்தி எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே உங்களே எனக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை எனக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக அடி வாங்கினீங்க ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எங்களுக்காக வேதனையை சகித்தீங்க ஆண்டவரே. அதை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த காலை வேளையில், இந்த ஆராதனை வேளையில் அந்த வெளியேறப்பட்ட காரியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக சொல்லுமா, காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக எடுத்தீர், உமக்காக எடுத்தீர் என்னையும் உமக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக கொடுத்தீர், உம்மையும் எனக்காக. அம்மாப்பா அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். இந்த காலையில் எனிபடி ஃப்ரம் அவுட் ஸ்டேஷன், வெளியூர்லேருந்து வந்தவங்க சாட்சி சொல்ல, ஜான்சன் வரியா? Okay, to put it in short form, I had a very terrible injury 4.5 years back. I had a brain injury. I was given like 20% survival chance, but then I got back to college in 2 months. So through it all, I've come here. God has been with me. And this last semester, I had my thesis happen, wherein His presence was there throughout with me. I had taken a topic which had been very challenging, which was discouraged to take up. But then I stayed alone, I did the project on my own, and God's presence was there with me day and night. He guided me, He showed me the way, He showed me what to do. It was completely His guidance alone. So praise the Lord. And yeah, thank you. I've done, it's done. All right, okay, thank you. Easter annaki Johnson konja late a vandar, Jesus was here. Ana Johnson on the time la Jesus abdi mele roof liye poitar. Ona Johnson vandona aandavarta naan ketan, neenga poitingla ipo enna seiradhu appdi ketan. Johnson vandirukkar prayer ku anga. Appo en sonnar aandavar ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை அப்படின்னார். உடனே அப்படியா, அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த சுவர் வழியை கையை நீட்டி ஜான்சனை தொடணும் அப்படின்னேன். கை நீட்டினாரா, என்ன நடந்தது ஒரு அது மாதிரி ஒரு லைன் சொல்லு. I had just come to church right then, and pastor called me onto the stage. ஏறி வர ஸ்பிரிச்சுவலாக, நாட் ஜஸ்ட் ஒரு இமேஜினரியாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக ரியல், இட் ரியலி ஹேப்பன். ஐ சா ஹிஸ் ஹேண்ட்ஸ் ரீச் டவுன் டு மீ ஃப்ரம் அபவ் அண்ட் ஜஸ்ட் டேக் மீ அப். ஹிஸ் ஸ்பிரிட் என்கல்ஃப்ட் இன் மீ ஃபர்ஸ்ட். யா, யூ ஃபெல் அட் தட் டைம். ஓகே, ப்ரைஸ் த லார்ட். கர்த்தருக்குள்ளான் பானுலே, வாட் ஐ வாண்ட் இஸ் சம் நியூ யங்ஸ்டர்ஸ் கம்மிங் and getting message straight from the Lord and deliver. I want Satyanathan to come. I requested Satyanathan to go on fasting and seeking the Lord for 21 days. Eppo poruma nalaki night. Lord, you told me to, he should go and spend time. Yes, Lord, speak to him. When Apostle Peter, when Paul wanted to know the truth of God, he went to Arabian desert. He didn't go to Peter. So as he goes to you, the Lord shall speak to him. Lord shall straight speak to him. Between God and man there is no mediator.
இட் இஸ் ஜீசஸ். ஹியூமன் மீடியேட்டர்ஸ் ஆர் யூஸ்லெஸ். வி ரீட் இட், தேர்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் த பைபிள். எஸ் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பாஸ்டர் வந்து ஒரு ரெவரன் ஐயா வந்து இங்கே வந்து சாட்சி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கும். அப்போ பாஸ்டர் வந்து சொன்னாங்க, உங்களோட கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, அதை வந்து ஏசப்பா வந்து சரி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அவருக்கு வந்துட்டு இன்னொரு வாழ்க்கை துணையை அவர் வந்து தேடிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆனால் அவர் கண்ணில் ப்ராப்ளம் இருக்கிறது, அவருக்கும் அவர் ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண அந்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து அந்த அவர் இப்போ அந்த இருக்கிற அந்த இதில் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து நீங்கள் இருக்க வேணாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் காட்டாமல் இத்தனை வருஷம் வச்சுருந்தாங்களாம், இன்னும் வச்சுருக்குறாங்களாம். ஐயா வந்து எல்லாத்தையும் வந்து இவ்வளோ பெரிய கர்த்தரோட ஒரு ஒரு மகனை வந்து உங்களுக்கு இப்படி ஏசப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவ்வளோ ஃபோனில் சொல்லிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நான் ட்ரிச்சுக்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா நல்லாயிருக்கும், ட்ரிச்சுக்கே வந்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது சொல்ல சொன்னாங்க பாஸ்டர்கிட்ட. அப்புறம் போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எஸ்எஃப்எஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து 7 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவதூரில் என்னோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் எங்கேயா போகணும், வீட்டில் ஏதாவது பொருள் காணணும்னு எனக்கு எடுத்து கொடுக்கறது, நான் அப்படி மனசில் நினைப்பேன், யார்ட்டையா பேசணும்னு நினைப்பேன், அவங்க கால் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒன்று காணும், அந்த பொருளை எடுக்கணும்னு நினச்சா எனக்கு நான் எங்கேயாவது தான் வச்சுருப்பேன். அது இல்லைன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த பாப்பா தூக்கி எங்கேயா வச்சுருக்கோம். ஆனால் பார்த்தா நான் அதை எடுக்கணுமே நினச்சேன், கண்ணு முன்னால் கொண்டு வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர நிறைய மிராக்கல்ஸ் நடந்துட்டுருக்குது. அதுபோல் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பயங்கர பிளெஸ்ஸிங், பயங்கர பிளெஸ்ஸிங். பாஸ்டர் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணி எசப்பா எனக்கு கொடுத்தது மாதிரி என் மகளுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை எசப்பா கனப்படுத்தி நானும் கெட்டியாக பிடிச்சிட்டேன். என் மகள்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு தரணும்னு சொன்னேன், எசப்பாவுக்கு அது ஸ்ட்ராங்காக போய் சேர்ந்துருச்சு. அதனால் எசப்பா பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் வீட்டுக்கார்ட்டேருந்து எங்கள் வீட்டுக்கார் சம்பளத்துலேருந்து வாடகை கொடுக்காம நானே இந்த மாதம் வாடகை கொடுத்துருக்குறேன். கத்திர நான் மகிமைப்படட்டும். ஃபைனான்ஸ் பிளெஸ்ஸிங் எனக்கு வந்திருக்குது, சரீர பிளெஸ்ஸிங் எல்லா விதத்துலையுமே எங்கள் வீட்டில் வந்து நிறையா பிளெஸ்ஸிங். அப்புறம் ஒரு பாப்பா வந்து வீட்டுக்கு வந்துச்சு, 2-3 நாளாக வந்துச்சு. அந்த அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க காஃபிக்கு பதிலாக சாப்பிட்றதே ஆல்கஹால் தான் சாப்பிட்றாராம். அப்போ அந்த பொண்ணு வந்து 2-3 நாளாக சொல்லி அழுதுட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், நீ வந்து ஏசப்பா விசுவாசிமா, ஏசப்பா வந்து சுகம் கொடுப்பாங்க, நீ விசுவாசி ஃபஸ்ட்டு அப்படின்னு. சரிங்கக்கா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கக்கா, டெய்லி வரேன் உங்கள் வீட்டுக்குன்னுச்சு. சரி நான் சொன்னேன் டெய்லி வா, ஆனால் பைபிள் தரேன், மத்தியே வந்து டெய்லி படிக்கணும், ஒவ்வொரு சாப்டர் படிக்கணும். படித்தேன் படிக்கிறேன் படித்து பார்த்தா அதுவும் படிக்க சுத்தமாக எழுத்து படிக்கவே முடியல. ஏன் உனக்கு படிக்கணும்? அக்கா 6th standard ப்ளஸ் டூ வந்துட்டு கண்ணாடி இல்லாமல் என்னை ஒரு எழுத்து கூட படிக்க முடியாதுக்கா, கண்ணாடிலாம் படிக்கணும், நாளைக்கு நான் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேனா? நான் சொன்னேன், இல்லை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், உனக்கு ஏசப்பா கண் பார்வையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏசப்பா கண் பார்வையை கொடுப்பாங்க, விசுவாசம் இருக்கலான்னு கேட்டேனா, ஆ விசுவாசம் இருக்குக்கான்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு தைரியமாக, ஏசப்பா இந்த பிள்ளைங்க வந்திருக்குது பரலோகத்தில் தேவதூர் கையில், இப்போ 2 கண்ணை கொடுத்து அனுப்பி இந்த பிள்ளைக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்ணில் கை வச்சு ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும், அக்கா இந்த கண் கொஞ்சம் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 1 அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் படித்தா. ஐயோ பயங்கர சந்தோஷம், ஆனால் திக்கி திக்கி படித்தா. அது கழிஞ்சு அக்கா இந்த கண்ணு ஏதோ கிளார் அடிக்கக்கா, ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குக்கா, இந்த கண்ணுக்கு ப்ரேயர் பண்ணுங்கண்ணா. சரி இந்த கண்ணில் கை வச்சு ப்ரேயர் பண்ண, இந்த கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு. நல்லா தெரிஞ்சோன்னு அந்த பாப்பா 1 அதிகாரம் ஃபுல்லாக நானே படிக்கிறேன் படிச்சுட்டா, ஃபுல்லாக 1 chapter ஃபுல்லாக. இப்போ டெய்லி வீட்டுக்கு வர கண்ணாடி இல்லாமல் வா படிக்கிறா. அக்கா இதெல்லாம் கூட ஏசப்பா கேட்ட உடனே தருவாங்களான்னு. ஆனால் அந்த இடத்துல நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த சின்ன பிள்ளைங்க விசுவாசத்தோடு ஓடி வந்துச்சு பார்த்தீங்களா, விசுவாசத்தோடு ஓடி வந்தது. அந்த விசுவாசத்தை பார்த்து ஏசப்பா உடனே கண்களை கொடுத்துருக்காங்க. கர்த்தர் நான் மகிமைப்படுறேன், நிறையா இருக்குது. அடுத்த வாரம் இப்போ திருவிருந்து கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு விஷனை கொடுத்தாரு. அது எப்படின்னா, இந்த இடத்துல அப்படியே ஒரு ஆடு நிற்கிற மாதிரி இருக்குது, ஆட்டுக்கு மேலே என்னன்னாக்கா அந்த தலையில் மகுடம் வச்ச மாதிரி ஒரு இதை நான் பார்க்குறேன். இது எரேமியா 17 அதிகாரத்தில்
16 அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தில் அதில் மெய்ப்பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கலங்குகிறவர்களெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் கலக்கங்களை நீக்கி போடுவேன். அந்த வசனத்தை 3 வசனங்களை சேர்த்து படிக்கணும். அதை படிக்கும்போது அது நல்லது தெரியும். சாட்சி சொல்ல ஐயா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி பண்ணி சாட்சி முடித்துக்கொள்வேன். என் பேர் தெபோரா, நான் 10th CBSE முடிச்சிருக்கேன். எங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்டர் ஃபார்மில் ஸ்கூல் பேஸ்ட் எக்ஸாமாக தெரியாமல் சைன் போட்டாங்க. ஆனால் நான் போர்டு எக்ஸாமாக தான் எழுத போகிறேன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் முடியாதுன்னு சொன்னாங்க. நான் ஃபாஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு போர்டு எக்ஸாம் தான் வரணும்னு. இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஈவினிங் போல் ஹால் டிக்கெட் கொடுத்து போர்டு எக்ஸாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. இப்போ நான் நல்லா படித்து எக்ஸாம் எழுதி 9.8 கிரேட் எடுக்க கத்தர் உதவி செய்தார். ஜெபிச்ச ஃபாஸ்டருக்கும் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் பியூலா, நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன். அக்டோபர் மாதம் வந்து எனக்கு ஒத்த தலைவலி மாதிரி வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ஐசியூவில் வச்சுருந்தாங்க கடலூரில், அங்கே முடியாதுன்னுட்டாங்க. அப்போ வந்து சிஎம்சியில் என் பசங்க படிக்கிறாங்க, அங்கே இட்டுட்டு போனாங்க. அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு என் பிரெயினில் வந்து ஒரு கட்டி இருக்குன்ட்டாங்க. கட்டி இருக்குன்ட்டு இமிடியேட்டாக எனக்கு வந்து ஜனவரியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. ஆனால் நான் விசுவாசத்தோடு பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன். பண்ணப்போ அங்கிள் 1, 2, 3 சொன்னாங்க. சொல்லிவிட்டு இப்போவே உங்கள் கட்டி சரியாயிடுச்சுருந்தாங்க. நான் விசுவாசித்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், தொடர்ந்து என் ஒய்ஃபுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு. ஒன்று அங்கிள் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலையா சொன்னாங்க. ஆனால் நாங்கள் விசுவாசித்தோம். சாதாரணமாக இப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க, நான் அந்த செக் கூட பண்ணலை. நான் விசுவாசிக்கிறேன், என் கட்டி மறைஞ்சிடுச்சுன்ட்டு சாட்சி சொல்கிறதுக்காகவே நாங்கள் கடலூர்லேருந்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் நைட்டு 12 வரைக்கும் உக்காந்து அங்கிள் பாஸ்டருடைய ப்ரேயரை நான் பார்த்துட்டு தான் படுப்பேன். அப்போ நான் கொஞ்சம் பார்த்தப்போ வந்து அங்கிள்க்கு கொஞ்சம் சோர்வாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். எத்தனையோ பேர் இவருடைய ஜபத்தினால நல்லா இருக்காங்க சாமி, இவருக்கு இன்னும் நான் பரிபூர்ண சுகத்தை தரணும் பாஸ்டருக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பார்க்குறப்ப நான் வந்து டிவியில் பார்க்குற பாஸ்டரை விட எங்கே இருக்காங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன, நான் சில நேரங்களில் சோர்ந்து போய் உக்காந்துருப்பேன். நான் எந்த நான் காரியத்தை நினச்சி சோர்ந்து போய் உக்காந்துருக்கணும் அந்த காரியத்தை குறித்து பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கும், நம்ம போய் எப்போ சொல்லுவோன்ட்டு. ஆனால் கடவுள் இன்றைக்கி அந்த என்னுடைய வாஞ்சை நிறைவேற்றி, ஏன்னாக்கா நான் சும்மா வந்து சாட்சி சொல்ல முடியாது இல்லைங்களா, நான் ஒரு மிரக்களை அனுபவிச்சுட்டு அந்த சாட்சியை நான் வந்து சொல்லணும்னு தான் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு கடினமான ஒரு பாதைக்குள்ளே என்ட்ரு பண்ண வச்சார். ஆனால் அந்த கடினமான பாதையை நான் கடந்து வந்து இன்றைக்கி கடவுளுக்கு சாட்சியாகவும் பாஸ்டருடைய ப்ரேயருக்கு சாட்சியாகவும் என்னை இங்கே நிறுத்தியிருக்காரு. அதற்காக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வெரி வெரி டீப் வர்ஸ். இந்த வசனத்தை பற்றி ஆவியானவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னதுக்கும் கட்டுரைகள் எழுதப்பட்டன, எல்லாத்தையும் படித்தேன், டைம் எடுத்து படித்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து நெட்டில் போய் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும், நீதிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த வசனத்தெல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிலர் வந்து ஆவியின் கனி உண்டாயிருக்க வேண்டும், நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு எழுதியிருக்காங்க. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், வேதம் வச்சுக்கணும், ஜெபம் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் எழுதிட்டு அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய நீதி கந்தையாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இவ்வளவும் சொல்லிட்டு தேவனுடைய நீதியை பற்றி பேசாமல் கந்தையை பற்றி கற்ற எழுதப்பட்டிருக்கு. டிடன்ட் கெட் ஈவன் பாஸ் மார்க். ஓகே. 2 ஆஃப் அவர் சர்ச் மெம்பர்ஸ், சிஸ்டர் க்யூரி, சம் பாயிண்ட்ஸ் இஸ் ரிட்டன் ஆல் ரைட். இன்னொரு யார், மேரி சிப் யார், நீ தான் கம், பேர் மறந்து போச்சு.
எஸ்தர் எஸ்தர் மேரின் டான் யா காட் பிளெஸ் யூ சிஸ்டர் யூ காட் பாஸ் மார்க் ஓகே ரெண்டு பேர் எழுதுனது நீங்களும் எஸ்தரும் உங்கள் அம்மாவும் எழுதுனது யூ ஆல்சோ ஹாவ் காட் பாஸ் மார்க் ஓகே ரைட் இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால் மனிதனுடைய நீதி கந்தையாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் செய்கிற உபவாசம் நீங்கள் செய்கிற ஃபாஸ்டிங் நீங்கள் செய்கிற கோயிலுக்கு வர்றது பைபிள் வாசிக்கிறது ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறது இதெல்லாம் கந்தையாக இருக்குது அப்போ கந்தையாக இருந்தால் இது எதுக்கு அந்த கந்தை இதெல்லாம் விட்டுடலாம்ல அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் 1 யோவான் 3:21 உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாதிருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு இந்த கந்த நீதியை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஆண்டவருக்காக அல்ல ஆண்டவர் இந்த கந்தையான நீதியை பார்த்து மார்க் போட மாட்டார் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற எவ்வளோ காணிக்க கொடுக்குற இதெல்லாம் நம்முடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் நம்ம எப்போவுமே செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ஸை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் நான் போன வாரம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னேன் ஒரு பேக்கரி கம்பெனி ஒரு கேக் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நோ ப்ராப்ளம் போர் வாட்டர் அண்ட் பேக் யுவர் கேக் இஸ் ரெடி அப்படின்னு சொன்னாங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸே ஆகலை அந்த கேக் மிக்ஸு உடனே மார்க்கெட்டிங் ரிசர்ச்சில் போய் ஏன்பா நம்ம கம்பெனி கேக்கு சூப்பர் கேக்கு ரொம்ப சிம்பிளாக்கியிருக்கோம் தண்ணியை ஊற்றி கலக்கி பேக் பண்ணால் கேக் ஆயிரும்னு எல்லோரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே என்ன மனிதர்கள் இப்போ பார்க்கல ஒரு மனைவி ஒரு கேக் செய்யிருக்கான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேண்ணே ஆமாம் நீ என்ன செய்த கொடுத்த மாவில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்க இது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் இது யாருமே வாங்கலை இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது டேஸ்டானா மகிமை யாருக்கு போகும் பேக்கரிக்கு போகும் அதனால் யார் வாங்கலை அந்த ரிசர்ச்சர் வந்து இதை கண்டுபிடிச்சான் உடனே அவங்க என்ன சொன்னாங்க இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கலக்கி 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 ஒரு பதம் வர்ற வரைக்கும் கலக்கி அதுக்கப்புறம் பேக் பண்ணு உடனே எல்லோரும் சேல்ஸ் எக்கச்சக்கமாயிடுச்சு நீ நல்லா கலக்கியிருக்க அதனால தான் அந்த கேக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சேல்ஸ் சொல்லி அது மாதிரி மனிதன் தன்னுடையதில் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு அது தைரியத்தை கொடுக்கிறது நான் இதெல்லாம் செய்திருக்கேன் அதனால் தேவனுடைய சன்னிதானத்தில் அதாவது எப்ரேயர் 4:16 தைரியத்தோடே சிங்காசனத்தண்டை சேரக்கடவும் நமக்கு தைரியம் கிடையாது பரலோகம் பார்க்க வாங்கவங்களும் சொன்னால் ஐயோ நான் தகுதியோ இல்லையோ தெரில அப்படின்னு தான் முதல்ல சொல்லுவாங்க அது எப்போ வரும்னா நம்ம இந்த நீதியான கந்தை நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது சரி இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வர்றேன் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரூத் பீப்புள் ஆஃப் மிஸ்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ இல் டெல் யூ இப்போ என்னை உதாரணமாக சொல்கிறேன் இது வந்து ஒரு கற்பனை உதாரணம் நான் வீட்டில் ஒரு நாள் இருந்தபோது வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தார் வீட்டில் காய்கறியே இல்லை வழக்கமாக அந்த வாரத்துக்குரிய காய்கறி வாங்குவோம் அப்போ காய்கறி அம்மா வண்டி தள்ளி வண்டியிலே எல்லா காயும் வந்தது நான் வாங்குறதுக்கு இறங்கினேன் என் கெஸ்ட்டும் இறங்கினார் கேரட் 1 கிலோ போடுங்க கத்திரிக்காய் போடுங்க பாவக்காய் இருக்கா கொஞ்சம் போடுங்க எல்லாம் வாங்கினேன் வாங்கி முடித்தோடனே அவர் சொன்னார் பாஸ்டர் நீங்கள் பே பண்ண வேண்டாம் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து அவர் காசு கொடுத்துட்டார் அவனுக்கு காய்கறி பூரா வாங்கினதுன்னா காசு கொடுத்தது யார் கெஸ்ட்டு அவர் கெஸ்ட்டு காசு கொடுத்த முடிஞ்சோன்னு நான் சொல்கிறேன் இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கான் 2 கத்திரிக்காய் போடுங்க அப்படின்றோம் அவன் 2 கத்திரிக்காய் போடுறான் கொசுறு யார் வாங்கினது நான் காய்கறிக்கு காசு கொடுத்தது தேவன் ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு காசு கட்டினவர் இயேசு கிறிஸ்து அவர் தனது சொந்த இரத்தத்தை கொடுத்து நமக்கு பூலோகத்தில் பரலோக வாழ்க்கையும் நிரந்தரமாய் பரலோகத்தில் பரலோக வாழ்க்கையும் வாங்கி கொடுத்தார் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க
உங்களுக்கு உடைய அவர் பார்த்துக்குவார், எல்லாம் பார்த்துக்குவார், இருப்பிடத்தை பார்த்துக்குவார், எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் அதெல்லாம் இருக்குல்ல அந்த வசனத்தில், அதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆ, இதெல்லாம் கிடைக்கணுமானா நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அது இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன? வாட் இஸ் த ரிவார்ட்? சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இருந்தார், 3.5 ஆண்டு ஊழியம் செய்தார். அவர் சிந்தனையில் பாவம் செய்யவில்லை, செயலில் பாவமில்லை, பேச்சில் பாவமில்லை. இப்படி பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியை நம்ம அக்கௌண்ட்டில் அவர் எழுதிட்டார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? விக்டர் ஞானராஜ் பாவமில்லாமல் பேச்சிலும் கிரியையிலும் செய்கையிலும் பாவமில்லாமல் வாழ்ந்தார். ஏன் நம்ம கணக்கில் அவருடைய நீதி, அவர் நீதியாக இருந்ததை என் கணக்கில் அவர் டெபாசிட் பண்ணதுனால பிதாவானவர் என்னை பார்க்கும் பொழுது, இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரவலோக காட்சியை, பிதாவானவர் பார்க்கும்போது நீ செய்த தப்பு சொன்ன போய் இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் கிறிஸ்து இயேசுவை தேவன் எப்படி, பிதாவாகிய தேவன் எப்படி பார்த்தாரோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நிற்கிறதா பார்க்கிறார். பைபிள் சொல்லுது நம்ம செய்த பாவத்தெல்லாம், நம்ம என்ன நினச்சிருக்கோம், நான் சொன்ன ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை, உட்காரதலையும் எழுந்திருக்கிறதுலையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் போய் நிற்கும்போது வந்துட்டியாடா, இவ்வளோ பாவம் செய்துட்டு வந்துட்டியாடா அப்படின்னு நினைப்பாருன்னு நினைக்கிறோமா இல்லையா? நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அதே மாதிரி பாவ காரியங்களை குறித்து நீ பேசுகிறதை கேட்கக்கூடாத சுத்த காதுடையவர். உன்னை பற்றி வம்பு பேசாமல் சுத்த வாயை உடையவர். ஆகவே நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இட் இஸ் பெய்டு ஃபார், பெய்டு இன் ஃபுல், இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கல, ஃபுல்லாக பே பண்ணிட்டார். அதனால் நம்ம எதை சார்ந்திருக்கணும், நம்ம எப்போ சந்தோஷப்படணும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டது. அதர் திங்ஸ் ஆர் அன்இம்பார்ட்டன்ட். 70 சீஷர்கள் 35 கிராமங்களுக்கு போயிட்டு வராங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொன்ன பொழுது இயேசுவை நீங்கள் எப்படி பிசாசை துரத்துறீங்களோ அப்படியே நாங்கள் துரத்துகிறோம். உங்கள் நாமத்தினால் நீங்கள் எப்படி நோயிட்டவர்களை சுகப்படுத்துகிறீங்களோ அப்படி நாங்கள் சுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இயேசுக்கிறது அப்படியா, ஒரே நாளில் அவ்வளோ ட்ரெயின் ஆகிட்டிங்களா, அவ்வளோ சாதிச்சிட்டிங்களா, அப்படா கன்கிராச்சுலேஷன் சொல்லலை. என்ன சொன்னார், ஏப்பா இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதவா, நான் சிந்தின ரத்தத்தினால் உன் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கள். பிசாஸ் ஓடுறது, இந்த மிரக்கல் நடக்குது, அந்த ஆர்த்தரைட்டிஸ் குணமாகிறது, இதெல்லாம் பற்றி சந்தோஷப்படாதங்க. இதெல்லாம் என்னது? கொசுறு. உங்கள் பேர் எழுதப்பட்டது தான் கேபிட்டல், நீங்கள் வாங்கினது. அதனால் இந்த ட்ரூத்தை நோபடி ஹஸ் ப்ராட், அதாவது ஒரு பெரிய ஆஃபீஸில் யாரும் பார்க்க முடியாது. அந்த வாட்ச்மேனை கடந்து அந்த செக்யூரிட்டியை கடந்து அவரை தான் போய் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட், அவர் பெர்மிஷன் கொடுத்த பிறகு. ஆனால் அவர் மகன் என் காரில் வருவான், அவன் வந்து வாட்ச்மேன் உள்ளே போய் பார்க்கலாமா ஐயாவை அப்படின்னு கேட்பேனா, தட தடன்னு ஓடி போய் அவர் மடியில் உட்காந்துக்குவான். அதுதான் போல்னஸ், அது உரிமை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால அந்த உரிமையை நாம் உணரவில்லை. காரணம், நான் ஒரு புழு, நான் ஒன்றுக்கு உதவாதவன் அப்படின்னு நினைக்கிறதுனால இட் ஹேப்பன்ஸ். பட் யூ ஷுட் திங்க் யூ ஆர் த சன் ஆஃப் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த உணர்வு. வி ஹாவ் சின் கான்ஷியஸ்னஸ். பாவம் செய்துட்டோம் அந்த பாவம் தான் ஞாபகமே இருக்குது.
நம்ம செய்த தப்பு, நம்ம செய்த காரியங்கள் தான் ஞாபகம். பட் சின் கான்ஷியஸ்னஸ் ஷுட் பி சேஞ்ச் இன் டு சன் கான்ஷியஸ்னஸ். நான் அவருடைய பிள்ளை, அந்த நினப்பு இருக்கும்போது நம்ம வந்து ஒன்றுமே செய்யலை, இன்றைக்கி பைபிள் படிக்கலை. சிலருக்கெல்லாம் பைபிள் படிக்காட்டால் பெரிய பாவம் செய்த மாதிரி இருப்பேன். நான் சில நாள் பைபிள் படிக்க முடியாது, அதுக்கு அடுத்த நாள் உளுந்து உளுந்து 5 மணி நேரம் படிப்பேன். ஆண்டவர், நேற்று நீ படிக்கலை, உனக்கு தண்டனை, கையை நிட்டு அப்படின்னு 5 அடி அடிக்க மாட்டேன். அவர் லவ்விங் காட், வி ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் காட். அவரை நம்ம அவர் அன்பை புரிஞ்சிக்கலை. அவரை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா, ஹாஸ்டல் வார்டன், கடுமையான வார்டன், எப்போவுமே கையில் ஒரு பெரம்பு வச்சுட்டு சுற்றிட்டு தெரிகிற வார்டன் மாதிரி அவரை வச்சுருக்கோம். கண்டவர் ஆண்டவர் அடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம். இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். அதாவது ஒரு கேள்வி கேட்க வரேன், அப்பாவை விட தாம் பையன் மேல் படிப்பு படிக்கணும்னு அப்பா விரும்புவாரா? நான் இவ்வளோ படிச்சிட்டேன், நீ அது கீழே தான் படிக்கணும், நீ என்னை மிஞ்ச பார்க்குறியா, நீ என் மகன் தானே, அதனால் குறையா படித்தா போதும் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை, வாட்ச்மேன் மகன் கூட கலெக்டர் ஆகணும்னு விரும்புவானா மாட்டாரா? நானே வாட்ச்மேன், கஷ்டப்பட்டுருக்கேன், என் பையன் நிலக்கடலை விற்றா போதும், தள்ளு வண்டியில் நிலக்கடலை விற்றா போதும், யாராவது நினைப்பாங்களா? என்ன நினைப்பாங்க? இவன் எங்கள் ஊருக்கு ஐஜியாக வரணும், இவங்க எங்கள் ஊருக்கு கலெக்டராக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதே நம்முடைய மைண்டு தான் ஆண்டவருக்கு இருக்கு. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்தார், 4 காஸ்பல் எழுதி வச்சிருக்குல்ல, அதை விட பெரிய காரியத்தை அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டும் என்பது அவர் விருப்பம். அதான் சொல்லியிருக்காரு, நான் செய்ததை நீங்கள் செய்வீங்க, அதை விட மேலானதை செய்வீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, ஏசுகிறது கூட அப்படி செய்யலைப்பா அப்படி நம்மளை ஆண்டவர் சொல்லும்போது, ஏசுகிறது கூட அதிகமாக செய்கிறான்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார், கை தட்டுவார், சந்தோஷப்படுவார். நான் அதுதான் சொல்லிட்டு வந்தேன், நான் செய்ததை இவங்க செய்வாங்கன்னு, அதை விட மேலானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன். முதல்ல ஆண்டவருடைய வசனம் மாறாதுங்கிறதுக்கு உள்ள வசனத்தை சொல்லிட்டு அது எப்படி மாற்றும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மனம் திரும்புதல், விசுவாசம், தாழ்மை, இந்த மூன்றும் ஒரு இன்கிரீடியன்ட். இந்த மூன்று பொருட்களும் ஆண்டவருடைய வசனத்தையே மாற்றி, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறோ அதற்கு அப்பால் சென்று செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வசனமெல்லாம் மாறாதாச்சே, ஒரு எழுத்தாயிலும் எழுத்திலிருந்த உறுப்பாயிலும், ஆங்கிலத்தில் டெட்டில்னு சொல்லுவாங்க, யோது லெட்டர், அதுக்கு ஒரு சின்ன ஒரு சுழி போட்டால் அது வேறு லெட்டர் மாதிரி, அந்த மாதிரி அந்த சுழி கூட தோற்று போகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்முடைய விசுவாசம், மனம் திரும்புதல், தாழ்மை, இது ஆண்டவரே மாற்றி அமைக்கும். ஆண்டவருடைய வசனம் மாறாது என்பதை குறித்து முதலாவது சிலது பார்ப்போம். 138 சங்கீதம் 2 வசனம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உமது வசனத்தையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். மேன்மையுறச் செய்துள்ளீர். The name of God, the word of God are the highest. God has made these things top priority. சரி, மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானம் எவ்வளவு பெருசு, பூமி எவ்வளவு பெருசு, அது அழிஞ்சு போகும். ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் அந்த அவர் சொன்னது எல்லாம் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சில வசனம் நிறைவேறவில்லை என்று மக்கள் நினைப்பதற்கு காரணம், அவர்கள் அந்த வசனத்தை தங்கள் மூளையினால் விளக்கியிருக்கிறார்கள்.
மூளையினால் வசனத்தை புரிய முடியாது. வசனம் ஆவிக்குரிய மனிதனால் உணரப்பட வேண்டியது. கிராமத்தில் இருக்கிற அஞ்சாம் கிளாஸ் படித்த ஒரு அம்மா வசனத்தை படித்தா, ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணி சீனியர் கலெக்டருக்கு வேதத்தில் புரியாத அஞ்சாம் கிளாஸ் அம்மா சொல்லி கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வசனத்தை ஆவிக்குரியவன் தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. புரியும்படி மொழிபெயர் சொல்ற, வேதத்தில் உள்ள எந்த வசனமும் யாராவது அல்லது எவரது சொந்த விளக்கத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எந்த வசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல. இட் இஸ் நாட் ஃபார் பிரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். காட்ஸ் வேர்ட், காட் ஓன்லி ஷுட் இன்டர்பிரட். அதனால தான் நம்ம பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கும் முரண்பாடு வருது. நான் வாஸ்த வசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, வசனம் மாறுமா மாறாதா? மாறாது. அவர் பேர், அவர் வார்த்தைக்கு மேலே வார்த்தை ரெண்டையும் உயரத்தில் தூக்கி வச்சிட்டார். அது மாறாது, உடையாது, மீறாது, அதில் விரிசல் விழாது அப்படின்னு வச்சிட்டார். இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். அமிதாயின் குமாரன் யோனா. அமிதா யார்? அவர் ஒரு ப்ராஃபட். யோனா யார்? அவன் ஒரு ப்ராஃபட். யோனா, உங்கள் அப்பா ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசி. உன்னை பயன்படுத்தி அந்த அசிரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள நினிவேக்கு பாடம் சொல்லித்தரப்போகிறேன். என்ன ஆண்டவரை சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அங்கே போய் நீ பிரசங்கம் பண்ணு, 40 நாளில் அந்த சிட்டியை அழிச்சிருவேன் நீ அப்படின்னு சொல். அழிவு வருது அப்படின்னு நீ ப்ரீச் பண்ணு. அழிவு வருதுன்னு ஷுவராகவே சொல்லிட்டான். அங்கே இங்கே அலைஞ்சி யோனா ப்ரீச் பண்ணுறான். ஒரு கேள்வி கேட்டேன் யோனாவுக்கு, ஆமாம், ஆண்டவர் உன்னை அசிரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள நினிவேக்கு பிரசங்கம் பண்ண சொன்னார், நீ ஏன் தர்சீசுக்கு கப்பல் எடுத்த அப்படின்னு கேட்டேன். அந்த நாட்டில் போய் சொல்லி ராஜாவுக்கு விரோதமாக என்ன நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒன்று காட்டினான். அது எப்படின்னா, அசிரியன் சாம்ராஜ்யத்தில் ஒரு கிரிமினல்ஸை என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவன் சொன்னான் யோனா. அப்படி எப்படின்னா, இங்கே ஒரு இயந்திரம் மாதிரி மரக்கட்டை இருக்கும், அந்த மரக்கட்டையில் இங்கே வந்து ஆணி மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும், இந்த பக்கத்தில் ஒன்று ஊசியாக இருக்கும். இந்த மனிதனை அங்கே நிறுத்தி, கிரிமினல் அங்கே நிறுத்தி இதை அப்படியே மூவ் பண்ணுவான். அது போய் இந்த உள்ள ஆணி சரீரத்தில் இந்த பக்கத்தில் 10 இடத்துல குத்தம், இந்த பக்கத்தில் உள்ள ஆணி 10 இடத்துல குத்தம். எவ்வளோ குத்தம்? 3 மில்லிமீட்டர் தான் குத்தும் முதல்ல. ஐயோ வலிக்குதே வலிக்குதே என்னுவான். அடுத்த நாள் இன்னும் 3 மில்லிமீட்டர் குத்தம். அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் போகும். அப்படி போய் 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 அப்படியே இருந்து தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் செத்துப்போம். புரியுதா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி போய் அது போய் போய் அவனை கொண்டுடும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். 40 நாளில் அழியுன்னா ராஜா, இவரை பிடிங்கடா, சிறையில் போடுங்க. ஸ்ட்ரெயிட்டவே ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. இவன் நம்ம அழிவை பற்றி பேசிட்டான். அவனை கொண்டு போய் நிறுத்து அந்த ஆயுதத்துக்கு மத்தியில். முதல் நாளே 3 மில்லிமீட்டர் ஆணி இறங்கிறோம். மாம் பயந்துட்டேன், வேண்டாப்பா, இது நற்செய்தினாலும் நீங்கள் வாழ்வீங்கள், பொருளாதார ஆசீர்வாதம் வரும், பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் சொல்லியிருந்தானா, சந்தோஷமாக சொல்லியிருப்பேன். அழிஞ்சு போகணும்னு சொல்கிறதுக்கு என்னை பிடிச்சிட்டு அற்புதம் பண்ணுறது. நம்ம புறப்பட்டு போயிடுவோம். சீட்டு விழுந்தோன்னு ஒருத்தன் சொன்னான், இப்பா கடலில் தூக்கி போட சொல்கிறியே, போயிடணும்ல, நீ போயிட்டனா? அவன் சொன்னான், அங்கே போய் ஆணி குத்தி சாகிறத விட மீன் தின்னுது செத்து போகிறதே நல்லது அப்படின்னா. அந்தில் ஒரு பேசஞ்சர் சொன்னான், நினைவேக்கு முந்தி நம்ம கப்பல் இன்னொரு இடத்துல நிற்கும், எங்கள் ஊரில் வந்து நீ காஸ்பல் பிரசங்கம் பண்ணு, ஆனால் அழிவை பற்றி சொல்லாத, நீங்களெல்லாம் தேவனை தேடினால் நல்லாக வாழ்வீர்கள்னு சொல். ஒரு நல்ல டெம்ப்டிங் நியூஸாக இருந்தது.
அதுக்குள்ளே சீட்டு போட்டாங்களே, என்ன செய்யறது? உடனே அக்காடை, அது என்னப்பா என்ன திமிங்கலத்து வயதில் எப்படி இருந்தாங்க? அந்த அந்த திமிங்கிலம்ங்கிறதுக்கு ஈப்ரூ வேர்டு வேற. ஆனால் ஆண்டவர் இவனை தூக்கி போட்ட உடனே விழுங்கிறதுக்குனே ஒரு மீனை தயார் பண்ணாராம். இவனை விழுங்கிறது, அந்த ஒரு மீன் விழுங்கிறதுக்கு தயார் பண்ணப்பட்டு அவனை கொண்டு போய் நினைவேல இறக்கி விட்டுட்டு அந்த மீன் மறைஞ்சிருச்சு. டேக் கடோல், டிஏஜி ஜிஏடிடிஓஎல், டேக் கடோல்னால் திமிங்கலம் கிடையாது, அது வந்து ஒரு பெரிய மீன் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பில். திமிங்கலத்துக்கு வேறு வேர்டு, ஹீப்ரூ வேர்டு. ஆகவே நினைவேல அவனை கொண்டு போய் தட்டினாங்க. இவன் பிரசங்கம் பண்ணுறான், சரி நம்ம லைஃப் போச்சு அவ்வளோதான், மீன்கிட்டருந்து தப்பிச்சோம், இப்போ அசிரிய ராஜாட்டிருந்து தப்பிக்க முடியாது, சரி போவோம், இரத்த சாட்சியாகி மறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ப்ரீச் பண்ணான். ஆனால் அப்படி மேகம்லாம் இருந்துருச்சு, பந்தல் கந்தல் சேரெல்லாம் போடல, எல்லாரும் மண்ணிலே முழங்கால் படிட்டாங்க, ராஜா ராணி பிள்ளைங்க எல்லாம் மண்ணிலே முழங்கால் படிட்டு மிருகங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. அப்படி அந்த நேரத்தில் ஒரு டவ் வந்து அவங்களுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளுது. அவன் என்னக்கினான், சரி சரி சோதோம் கோமரா அழிந்து அந்த பேசேஜ் வாசிக்கிறான், அச்சிரி வந்து கொட்டு அழிச்சுது, இன்றைக்கி 39வது நாள், இன்றைக்கி நான் நாளைக்கு பார்க்குறேன் நாளைக்கு என்ன நடக்குது, நம்ம பிரசங்கத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா. காலையில் 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, அக்கினியும் கொட்டலை, எந்த ஆபத்தும் வரலை, சுனாமி வரலை, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. என்ன யோனா, தேவனுடைய மனுஷர் தீர்க்கு தரிசனம் சொன்னான், அவன் எங்கே இருக்கான்? இவனுக்கு பயங்கர கோபம், போங்காண்டவரே என்னைய 40 நாள் சுற்றி சுற்றி அழியன்னு சொல்ல சொல்லிவிட்டு இப்போ எல்லாரையும் பிளஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொன்னான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை மாறுமா மாறாதா? யோனா என்ன நினச்சான், நாம் பிரசங்கம் பண்ணது கட்டாயம் நிறைவேறும், அதுக்கப்புறம் நாட்டையே கொளுத்திய நல்லவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க, ரியல் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். இங்கே போயிட்டா எவரு கள்ளத்திற்கு தெரிச்சிட்டா, 40 நாள் சுற்றி சொல்லிட்டு அலைஞ்சா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஊருக்கு திரும்பினா கல்லக்கோடு அடித்து கொன்னுருவாங்க போல் இருக்கு, அவ்வளோ பயங்கரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பிட்டாங்க என் பிள்ளைகள், தாழ்மையோடு ராஜாவிலிருந்து மிருகம் வரைக்கும் மனம் திரும்பிட்டாங்க. தாழ்மை, மனம் திரும்புதல், மனம் திருந்தால் கர்த்தர் ரட்சிப்பார் என்ற விசுவாசம் மூன்று இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார், யோனாவின் புஸ்தகம், யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். விசுவாசமும் உபவாசமும் கலக்கும் பொழுது அங்கே தாழ்மை வந்து விடுகிறது. இந்த மூணு சேர்ந்த உடனே ஆண்டவர் அங்கே என்ன சொல்றாரு, கடைசியில 3:10, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அதை செய்யாதிருந்தார், தான் சொன்னதை செய்யாதிருந்தார். உரமா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இடுப்பு வலி இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணியும் சோமாகலை, நான் ஜெபம் பண்ணியும் சோமாகலை, என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. உன் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த அம்மா பயங்கர பொல்லாத சண்டைக்காரி, நிறைய பேர்கிட்ட பேசலை, அதனால தான் வெளியே குடுகுடுன்னு ஓடி சண்டை போட போகாதேன்னு இடுப்பு வலி கொடுத்துருக்கு வந்திருக்கு அப்படின்னாரு. நீ சொன்ன சோகப்படுத்த மாட்டேன், அந்த அம்மா ஜோபானாலும் சோகப்படுத்த மாட்டேன், அப்போ நான் என்ன செய்கிறது, அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறது, ஒழுங்காக பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப சொல்லு. அந்த அம்மாவுக்கு இப்போ இடுப்பு வலி, நடந்து பக்கத்து விட்டு சண்டை போட போக முடியாது. ஓன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரே பாஸ்டர் மனம் திரும்ப சொன்னார், நான் மனம் திரும்புகிறேன், என் வலியை எடுத்து போடுங்க, வலி போச்சு. அடுத்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் வலி வந்துருச்சு, ஏன், அதுக்குள்ளே பரப்பிட்டாங்க சேலை கட்டிட்டு பக்கத்து விட்டு.
போனேன், எனக்கு ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி மனம் திரும்பினே, ஆனால் சோகமாகலை. சோகமாகி என்ன செய்தீங்க? இல்லை அது என்ன, அது ஒன்றும் செய்யலை, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, முந்தி செய்தது தான். உடனே நான் சொன்னேன், அம்மா மனம் திரும்புதல்ங்கிறது பாஸ்டர் சொன்னார மனம் திரும்ப, அதனால் நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வார்ட்ரோப்புக்கு போய் சேலையை பார்க்குறதுக்கு திரும்புறது மனம் திரும்புதில்லை அப்படின்னு சொன்ன உடனே நீ அழுது உள்ளவங்க உடஞ்சி மனம் திரும்புங்கன்னு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வலி நிரந்தரமாக போகும். அதனால் இவங்க வந்து ரியல் கிங்கிலிருந்து எல்லாரும் மூணு நாள் சாப்பிடல. ஃபர்ஸ்ட் யோனா 4:11, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பரிதபிக்காத தண்டனை கொடுத்து அழிக்க விரும்பின தேவன் மனந்திரும்புதல், விசுவாசம், தாழ்மை இந்த மூணையும் பார்த்து அவரே மாறிட்டார். அவர் மனஸ்தாபப்பட்டார். நம்ம மனஸ்தாபப்பட்டா அவர் மனஸ்தாபப்படுறார். நிறைய பேர் ஹீலிங் வரல, மிரக்கள் வரலன்னா அதுக்கு காரணம் வி ஆர் லேக்கிங் ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஒன்று குறைஞ்சா மற்றதும் தானாக குறைஞ்சிடும். நீங்கள் நினிவேவின் சரித்திரத்தை நான் வாசித்து பார்த்த பொழுது நினிவே பட்டணம் 128 வருடங்கள் செழிப்பாய் வாழ்ந்தது. இவங்க மனம் திரும்பதுனால ஃபார் 128 இயர்ஸ். அப்போ நினிவே பட்டணம் எதிரிகளால் பிடிக்கப்பட்டது 1245 ஆண்டு, கிமு 1245 ஆண்டு தான் அது விழுந்தது. அது வரைக்கும் அது நல்லா இருந்தது என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோ எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. இப்போ பாருங்க அடுத்த பாயிண்ட், ஆசாரியர்கள் ஆகிற வம்சம் என்னது? ஆரோனும் அவனுடைய புத்திரரும். ஆரோன் அவனுடைய புத்திரர், இத்மார் அந்த பேர் சொல்லியிருக்கு, அவங்க தான் ஆசாரியராகலாம். ஆனால் சாமுவேல் அப்பா எல்கானா வந்து அவன் வேறு ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன், எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். அவங்க முற்பிதாக்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சாமுவேல் வந்து வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்ராயிம் கோத்திரத்தார். ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், சாமுவேல் எப்ராயிம் கோத்திரத்தானாக இருக்கும் பொழுது எப்படி அவன் ஆசாரியராக மாறலாம்? பைபிள் என்ன சொல்லுது, எந்த கோத்திரத்தார் ஆசாரியரானோ? லேவி கோத்திரத்தார். ஆனால் சாமுவேல் என்ன கோத்திரத்தார்? எப்ராயிம் கோத்திரத்தான். எப்ராயிம் கோத்திரத்தானாகிய சாமுவேல் எப்படி அவன் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆசாரி ஆகணும், ஏன் அப்படி ஆயிட்டாங்க? முற்பிதாக்கள் ஓவர் ஸ்டேஜ், பழைய காலத்தில் பட்டியலில் பார்த்திங்கன்னா நாளாகமத்தில் அவன் வந்து லேவி கோத்திரம் முற்பிதாக்கள். ஆனால் இவனை வந்து பைபிளில் என்ன போட்டிருக்கு? எப்ராயிம் கோத்திரத்தை. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே எல்லாம் லேவி கோத்திரத்தெல்லாம் வருவாங்கன்னு எப்ராயிம் கோத்திரத்தை செலக்ட் பண்ணிட்டீங்களே, ஏன் சாமுவேல் ஆசாரியை நான் மாற்றினீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், பாருங்கள் அந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. என்ன கேவலம், எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் சில சமயத்தில் சிலருக்கெல்லாம் ரொம்ப வேதனை இருக்கும்போது நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் அது ஏறாது. எல்கா நான் சொல்கிறான், ஏய் நான் உன் ஹஸ்பண்ட் இருக்கேன், நான் 10 பிள்ளைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ ரொம்ப சந்தோஷம், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் நாளையிலேருந்து கவலைப்பட மாட்டேன் அப்படியா சொன்னேன். அதெல்லாம் 10 நீங்கள் என் கணவன், 10 பிள்ளைகளாம் நீ சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. அவன் நினைச்சான், கர்த்தர் என் கண்ணீரை துடைத்து இதயத்தின் கவலையை அகற்றி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை பாலூட்டி வளர்ப்பேன், என்னைக்கு அந்த குழந்தை பால் மறக்கிறதோ கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருவேன். எவ்வளோ நாள்?
அவ்வளோதான். ஹாலிடேக்கே வரக்கூடாது, அவன் அங்கேயே இருக்கணும் கடைசி வரைக்கும். நம்ம ஒரு நிலையில் ஒரு அம்மா அப்படி இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு குழந்தை கிடச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த குழந்தை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தூக்க விட முடியும், இது எங்கள் குழந்தை நீலாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ப்ரெஷியஸாக வளர்ப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன செய்யுது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் கடைசி வசனம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அன்னால் என்ன சொல்றா, சாமுவேல பால் மறந்தது, அந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சு பாரு. பால் மறந்த என்ன செய்வேன், ஆலயத்தில் கொண்டு ஏலி தாத்தாட்ட விட்டுருவேன், எவ்வளோ நாள் விட்டுருவேன், அவங்க கடைசி வரைக்கும் அவர்கள் அங்கே இருக்கும்படி விட்டு விடுவேன், லாஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு. அதனால தான் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த சாமுவேல் அன்னாளின் விசுவாசம், குழந்தை கிடைக்குங்கிற விசுவாசம், அன்னாளின் தாழ்மை. அவன் கோயிலில் போய் முணுமுணுன்னு ஜெபம் பண்ணுறான், அங்கே ஏலி தாத்தா சொல்கிறாரு, குடிச்சிட்டு வந்திருக்கேம்மா என்ட அப்படின்ற, இல்லையா இருதயத்தை ஊத்துறையா, பிரச்சனையை ஊத்துறாரு. அப்படி சாக்ரிஃபிஷியலாக விலையேறப்பெற்ற ஈவை வைத்து உரிமை பாராட்டாமல் கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்கே என்று விட்டதினால் அவளை எப்ராயிம் கோத்திரமாக இருந்தாலும் தேவன் லேவி கோத்திரத்தால் தான் ஆசாரியராக இருக்க வேண்டும் என்ற நியதியை மாற்றி வைத்து விட்டார் என்று பார்க்கணும். அதுக்கப்புறம் லூக்கா 8 அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கும் பொழுது அவளுக்கு க்ரானிக் ஹீமோஃபிலியா, இரத்தப்போக்கு, க்ரானிக் இரத்தப்போக்கு அவளுக்கு. அவளுக்கு பல டாக்டர்ஸ் அந்த காலத்தில் என்னென்னலாமோ இருக்கும், அவள இரத்தப்போக்குக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட், ஆனால் அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணா. அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஹீமோஃபிலியாவில் சஃபர் பண்ணவா, வெரி ரிச் லேடி. அதனால் டாக்டர்கிட்ட போய் 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 பேங்க் பேலன்ஸ் நில்லாயிடுச்சு. இனி போதுக்கு டாக்டர், இங்கே ஒரு டாக்டர் இருக்கான் நீ போய் பாருமா, நல்ல ஃபேமஸ் டாக்டர்னா கூட அவர்கிட்ட போனால் காசு கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லை. அதனால் அவள் திணறி போயிட்டான். அப்போ அவள் யோசிக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறதுன்னு அவன் யோசித்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஹே ஏசப்பான்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கியா, அவர் வல்லமையாக இருக்கு, அவருக்கு சரீரம் பூரா வல்லமை, நான் நினைக்கிறேன் அவருடைய வஸ்திரத்திலும் கூட வல்லமை இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாள்னு இருக்கு டிரான்ஸ்லேஷனில், ஒரிஜினலில் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்படின் இருக்கு. இப்போ வந்து எனக்கு சிலர் கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டால் அதை தினந்தோறும் கேட்கணுமா, அல்லது ஒரு தடவை கேட்டு விட்டுடலாமா, ஆண்டவர் ஞாபகத்தோடு வச்சுருப்பாரா மறந்துருப்பாரா, இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனதுருக்கத்தோடு உங்களுக்கு வேண்டியதை ஒரு தடவை கேட்கணும். ஒரு தடவை கேட்டவுடனே அவர் மறப்பதற்கு மனிதன் அல்லவே, பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்லவேங்கிறத நான் அதை பல புது புதுசாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன், அதெல்லாம் அனக்ஷர். அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்லவே, மனிதன் தான் மறந்துடுவான், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டீங்க அவர் ஞாபகத்தோடு வச்சுருக்காரு, அப்புறம் மறுபடியும் சொல்லும்போது ஆ நீ சொன்னலை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருக்குது. அப்படின்னா ஏன் மறுபடியும் இவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள்னா என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சொல்ல சொல்ல அந்த அற்புதம் ஆவியின் தளத்தில் வந்தது, சொல்ல சொல்ல மனிதன் இருமனது உடவன். அவள் வந்து முதல்ல அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி முடித்தோடனே பிசாசு சொல்கிறான், ஏ எத்தனை டாக்டரை பார்த்துருக்க சொல்லு,
இதுன்னு இவர் டாக்டரா, இவர் தச்சன், நீ ஒரு டேபிள் செய்யணும்னா அவர் உனக்கு ஐடியா கொடுப்பாரு. அவன்கிட்ட போய் ட்ரெஸ்ஸை தொட்டால் சுத்தமாக நினைக்கிற, ஆகாது தப்பாக தான் நினச்சிட்டேன், ஆகாது அப்படின்பா. சொல்ல 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 அந்த இரண்டு மனது ஒரு மனதாகும். அப்போது ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது மனதுருக்கத்தோடு ஒரு தடவை வேண்டிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நான் வேண்டிக் கொண்டதின் பதில் ஆவியின் தளத்தில் வந்துவிட்டது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி என் வீட்டுக்கு வரும். ஒரு தடவை கேட்டவுடனே அவர் மறப்பதற்கு மனிதன் அல்லவே, பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்லவேங்கிறத நான் அதை பல புது புதுசாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் அனக்ஷர். அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்லவே, மனிதன் தான் மறந்துடுவான், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அவர் ஞாபகத்தோடு வச்சுருக்காரு. அப்புறம் மறுபடியும் சொல்லும்போது, ஆ நீ சொன்னலை, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டேன். ஞாபகம் இருக்குது. லூக்கா 8 அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கும் பொழுது அவளுக்கு க்ரானிக் ஹீமோஃபிலியா, ரத்தப்போக்கு, க்ரானிக் ரத்தப்போக்கு அவளுக்கு. அவளுக்கு பல டாக்டர்ஸ் அந்த காலத்தில் என்னென்னலாமோ இருக்கும், அவள ரத்தப்போக்குக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட், ஆனால் அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணான். அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஹீமோஃபிலியாவில் சஃபர் பண்ணவா, வெரி ரிச் லேடி. அப்போ அவள் யோசிக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறதுன்னு அவள் யோசித்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஏ ஏசப்பான்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கியா, அவர் வல்லமையாக இருக்கு, அவருக்கு சரீரம் பூரா வல்லமை, நான் நினைக்கிறேன் அவருடைய வஸ்திரத்திலும் கூட வல்லமை இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன. அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாள்னு இருக்கு டிரான்ஸ்லேஷனில், ஒரிஜினலில் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்படின் இருக்கு. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சொல்ல சொல்ல அந்த அற்புதம் ஆவியின் தளத்தில் வந்தது. சொல்ல சொல்ல மனிதன் இருமனது உடவன். அவ வந்து முதல்ல அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி முடித்தோடனே பிசாசு சொல்கிறான், ஏ எத்தனை டாக்டரை பார்த்துக்க சொல்லு, இதுன்னு இவர் டாக்டரை, இவர் தச்சன், நீ ஒரு டேபிள் செய்யணுன்னா அவர் உனக்கு ஐடியா கொடுப்பார். அவன்கிட்ட போய் ட்ரெஸ்ஸை தொட்டால் சுத்தமாக நினைக்கிற, ஆகாது தப்பாக தான் நினச்சிட்டேன், ஆகாது அப்படின்பா. சொல்ல 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 அந்த இரண்டு மனது ஒரு மனதாகும். அப்போது ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது மனதுருக்கத்தோடு ஒரு தடவை வேண்டிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நான் வேண்டிக் கொண்டதின் பதில் ஆவியின் தளத்தில் வந்துவிட்டது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி என் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் அறிக்கையிடுறீங்க. அதனால் சொன்ன உடனே சாங்ஷன், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அதுதான் பிரின்சிபல். ஓகே, இவள் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தாள். ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் மாத்திரம் கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன், ஷீ கெப்ட் சேயிங் அப்படின்னு போட்டிருக்கு. மார்க் 5:26, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, 12 வருஷமாய் 4383 நாட்களாய் 144 மாதங்களாய் 624 வாரங்களாய் 1,05,192 மணிக்கணக்கில், அதான் 12 வருஷம் இது பண்ண. ஆனால் எப்போ கேட்டிருப்பான்னு தெரில, முதல்ல கேட்டிருக்க மாட்டான், முதல்ல கேட்டிருந்தா டாக்டர்கிட்டே போகாமல் செல்வம் சீரும் செல்வமாக இருந்திருப்பான், எல்லா பேலன்ஸ் போன பிறகு தான் மறுபடியும் கேட்டிருப்பான். ஆனால் நான் பிலீவ் பண்ணுறேன், நான் பார்க்கல அந்த லேடியை, நான் மறுபடியும் பரலோகம் போகிறேன் பார்ப்பேன்.
பார்த்துட்டு அந்த லேடிட்டு கேட்பேன், ஆமாம் நீ எல்லா மருத்துவர்களும் ட்ரீட்மெண்ட் ஆகி சோமெலாம் போனீங்க, உனக்கு அதுக்கப்புறம் காசு வந்ததா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சுகமாக்கிட்டா அதுக்கப்புறம் அவர் செலவழித்த காசெல்லாம் 12 வருஷத்துக்குரிய வட்டி போட்டு திரும்பி வந்திருக்கும். அவர் வந்து இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். வீட்டில் செயின் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன சொல்லணும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்கள் எதாவது ஜெபம் பண்ணும்போது தொலைஞ்சு போச்சு அதை திருப்பி கொடுத்து வைங்கன்னு சொல்லக்கூடாது, வசனம் சொல்லணும், அப்போ தான் அது திரும்ப வரும். வசனத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆண்டவர். யோபு 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீ ஒரு காரியத்தை ஒருமனதாய் தீர்மானம் பண்ணினால், நிர்ணயம்னா நமக்கு தெரியாது, நம்ம நிர்ணயமே பண்றதில்லை. நீ ஒரு காரியத்தை ஒருமனதாய் தீர்மானம் பண்ணினால் அது உனக்கு உறுதியாய் கிடைக்கும். அந்த ஒரு மனதாய் தீர்மானம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம். அறிக்கை ஜெபம் பண்ணோடனே பிசா சொல்லுவான், இது கிடைக்காது உனக்கு அப்படின்வான். அது கிடைக்காதா அப்படியா, சரி அப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நோயை ஏற்றுக்கொள்கிறேன். ஐ டோன்ட் ஃபாலோ தட் வே. ஐ சட் நோ நோ, சரியா ஆரோக்கியமா, இது முடிவு அல்ல, சரியா அப்படின்னு. பாதை ஒளிமயமாகும். பாதை ஒளிமயமாகும்னா என்ன அர்த்தம், நீ கிடைச்சதெல்லாம் கிடைச்சி அதை அனுபவிக்கும் திறனை பெற்றவனாய் சந்தோஷமாக இருப்பாய் அப்படிங்கிற அந்த வசனத்தை பார்க்குறோம். நாபோத், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை 1 கிலோமீட்டரில் ஒரு திராட்சை தோட்டம், சொந்தம் யாருக்கு, நாபோத்துக்கு. சொன்னால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க திராட்சை தோட்டத்தை நம்ம ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் சொந்தமாக இருக்கணுமா, அது எனக்கு தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு போயிட்டு திட்டம் போட்டு திராட்சை தோட்டத்தை என்ன செய்தான், அவனை கொன்னுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை அவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். 1 ராஜாக்கள் 21:21 நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. சுவற்றில் நீர்விடும் ஒரு நாய் இருக்காது அப்படின்றார். இது வந்து ஹீப்ரூ இடியம். அது என்னது, சுவற்றில் நீர்விடும்னா நாய் கூட இருக்காதுன்னா, யூ வில் நாட் ஹாவ் எனி சில்ட்ரன். சுவற்றில் நீர்விடும் நாய் என்பது பிள்ளைகளை குறிக்கிறது. இன்னொருவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்தை தனக்கு எடுத்து கொண்டதுனால உனக்கு சந்ததியில் பிள்ளையே இருக்காது அப்படின்னு ஆண்டவர் கர்ஸ் பண்ணிடுறார். ஆனால் இவன் அந்த கர்ஸை கேட்டு பயந்து, ஐயோ ஆண்டவரே, இந்த திராட்சை தோட்டத்தை என் பேரன் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் பிள்ளையே இருக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, என்ன செய்கிறதுன்னு மனம் திரும்புகிறான். அதே 1 ராஜாக்கள் 21:29 என்ன சொல்லுது பாருங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, தன்னை தாழ்த்தினதை கண்டாயா. விசுவாசம், ஆகாப் ராஜா அவன் தாழ்த்த மாட்டான், மேட்டிமையான மனிதன், அவன் தன்னை தாழ்த்தினான். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அவன் மனம் திரும்பினதுனால, தன்னை தாழ்த்தினதுனால நான் என்ன செய்வேன், இந்த கர்ஸ் அவன்கிட்ட வராது, அவனுடைய கிராண்ட் சில்ட்ரன் அவங்க காலத்தில் வரும் அப்படின்னு மாற்றிட்டார். ஆகவே இன்றைக்கி நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கேன், மனம் திரும்புதல். இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவர்கள், தப்பு செய்கிறவர்கள் தெரியாமல் செய்துட்டேன்னு ஒருத்தரும் கிடையாது. நம்ம பாவம் செய்கிறது தப்பு செய்யலாம் தெரிஞ்சு தான் செய்கிறோம், ஆனால் அது தெரியாமல் செய்த மாதிரி நம்மளே ஏமாத்திக்கிறோம். அதனால் ஒருத்தன் தப்பு செய்தான்னா சரி பிறகு மனம் திரும்பிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. மனம் திரும்புறது உடனே மனம் திரும்பணும். கர்த்தரும் மாறுறது உடனே மாறுவார். எசேக்கியா ராஜா, 2 ராஜாக்கள் புத்தகம் 20:10
முதல் ரெண்டு வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு. சரி, இப்ப ஏசாயா வந்து எசேக்கியா அரண்மனைக்கு போறான். அதுக்கு போறதுக்கு முந்தி அவுட்டர் கோர்ட் நடக்கணும். ஒரு 10 நிமிஷம் நடந்து போய் ராஜா பார்த்து, எசேக்கியா ராஜா நீ செத்து போவேன், அதனால எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்ன உடனேயே சொல்லி முடிச்சுட்டு இன்னும் வெளியே வரல, சொல்லி முடித்த உடனே சோத்தை பார்த்து திரும்பி கண்ணீர் வடித்து மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த நல்ல காரியங்கள்லாம் யோசித்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்படி சொல்லி அழுது இங்கே சோத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். ஏசையா தான் சேரியட்டில் ஏறுறதுக்கு பாதி தூரம் போயிட்டான். ஆண்டவர் ஸ்டப் அப்படின்றார். என்ன ஆண்டவரே, நீ போய் சொல்லு அவனுக்கு 15 வருஷம் கொடுத்துட்டேன், எப்படி இருக்கும், இப்போ தான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வந்தீங்க, அது போய் அது ஆண்டவர் மாற்றிட்டாரு அப்படின்னு சொன்ன. நீ முதல்ல சொன்னதே தப்புன்னு எனக்கு தெரியும், நான் நினச்சேன் நீ மறுபடியும் வருவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான். உடனே அவர் செத்து போவேன்னு சொல்லி வேர்டிக்ட் ஹெவனில் பாஸ் பண்ண உடனே அவர் வார்த்தை மாறாது. ஆண்டவர் சொல்லிவிட்டார் கட்டாயம் நடக்கும், மாறாது. அதுக்கப்புறம் அவன் உடனே சரி பார்க்கலாம், நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கலாம் அப்படின்னா செத்து போயிடுவான். உடனே அழுதுனால ஏசாயா ஆண்டவர் பிரேக் போட்டு போய் மறுபடியும் சொல்லு 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். ஆண்டவர் நமக்கு பரலோகத்துக்கு செல்வதற்கு நியமித்த நாள் தான் நல்ல நாள். ஆனால் இந்த இசைக்கு என்ன பண்ணிட்டான், அதுக்கப்புறம் சோமானவுடனே ஒரு தெம்பு வந்துருச்சு, தன்னுடைய ட்ரெஷரி எல்லாம் எதிரிகளுக்கு காட்டிட்டான். அவன் வந்து இவ்வளோ வச்சிருக்கியா, நாங்கள் வந்து படம் எடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோம் அப்படி வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அந்த 15 வருடங்கள் அவனுக்கு சஞ்சலமான நாட்களாக இருந்தன என்று அவனுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி படித்த பாடம் என்ன, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவறு செய்ததாய் உணர்த்தப்பட்டால், உணர்ந்தால் சே பரவாயில்ல அது போட்டு அப்படின்னு செய்யாமல், யூ ரிப்பன்ட், யூ ஹாவ் டு ரிப்பன்ட். இஃப் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஹாவ் டு கம் டு யூ, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய தெய்வீக சுகம் வர வேண்டுமென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தேவையானது விசுவாசம், மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் தாழ்மை. இந்த 3 பண்புகளும் இருக்குமென்றால் நம்ம அறிக்கை செய்துக்கிட்டே இருப்போம். அதிகம் அறிக்கை செய்ய செய்ய அறிக்கை செய்வதற்கான தேவை குறைந்து கொண்டே வரும். முதல்ல நிறையா இருக்கும் அறிக்கை செய்யாத வாழ்க்கை, நம்ம இதெல்லாம் மற்றவங்க செய்யாது தான் நான் செய்துட்டேன் அப்படின்னு நம்மளையே திருப்தி அடிச்சுவோம். சரியா, கைதட்டுறது மற்றவங்களுக்காக கைதட்டுறோம், உங்களுக்கு கைதட்டுறது எப்படி சொல்லித்தட்டுறா, கை எடுத்துங்க, உங்கள் ரைட் ஷோல்டரில் லெஃப்ட் ஷோல்டரில் தட்டிக்குங்க, இதுதான் உங்களுக்கு தட்டிக்கிறது. மற்றவங்களுக்கு தட்டுறது இப்படி தட்டணும், உங்களுக்கு தட்டுறது இப்படி தட்டி. அதனால் எப்போ நீங்கள் மனம் திரும்பி விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலை வாழ்க்கையில் காட்டுறீங்களோ உங்களுக்கே தட்டிங்க, நீங்கள் தட்டுறீங்களோ தட்டலையோ ஆண்டவர் தட்டுவார். பயமில்லாமல் சிங்காசனத்தண்டை சிறக்கடவும். பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி. எபிரேயர் 10:19-20, அவருடைய திரைசீலை கிழிக்கப்பட்டது, அவர் வாசல், அந்த வாசல் திறந்திருக்கும் வாசல், என்றுமே அடைக்கப்படாத வாசல், அந்த வாசல் வழியே இரத்தம், அவர் சிந்திய இரத்தம் நம்மை அழைத்து செல்கிறது. இது புதிதும் ஜீவனுமான மார்க்கம், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரமா என்ன கோத்திரம், யூதா கோத்திரம். இயேசு கிறிஸ்து என்ன கோத்திரம், யூதா கோத்திரம். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரம், புதிய ஏற்பாட்டில்
யூதா கோத்திரம். ஏன் யூதா கோத்திரத்தில் வந்தால் லேவி கோத்திரத்தில் வந்திருக்க முடியாதா? வந்திருக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு. தேவனை யூதானா பிரைஸ், வர்ஷிப், துதிக்கிறது. அதனால் துதியின் அந்த இதில் வந்தார். இந்த யூதா கோத்திரத்தை நீங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல போகிற கோத்திரம் யூதா கோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அந்த புதிய ஏற்பாட்டில் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து வர வச்சார், வர வச்சு நமக்கு மீட்பை தந்தார். அது மாத்திரமல்ல, யுத்தத்துக்கு போகும்போது யூதா கோத்திரத்தை சார்ந்த சோல்ஜர்ஸ் தான் முதல்ல போகணும். துதி வெற்றியை நமக்கு பெற்றுத்தரும். இது தெரிஞ்சிருந்து தான் யோசபாத் பாடற்குழுக்களை வைத்தான், அவன் வெற்றி பெற்றான், சண்டை போடாமலே வெற்றி பெற்றான். வி ஆர் மோர் தென் கான்குரர்ஸ். யோசபாத் மோர் தென் கான்குரர். ஏன்னா அவன் சண்டையை போடலை, அவங்களுக்குள்ளே எல்லாம் கொன்னுட்டாங்க. அதனால் தாஜ் காட் இஸ் இம்யூட்டபிள். த இம்யூட்டபிலிட்டி ஆஃப் காட், மாறாத தன்மை, மாறாத தேவனை. எபிரேயர் 13:8 சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த தேவனை உங்களுடைய தாழ்மை, விசுவாசம் எல்லாம் உங்களை மாற்றி அமைத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்ய உதவும். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், பரலோகத்து வழக்கு மன்றத்திற்கு செல்வது எப்படி? பரலோகத்து வழக்கு மன்றத்தில் பிசாசு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான், இவன் செய்த தப்புகள், இவன் வசனத்தை மீறினது. வசனத்தை மீறிக்க தப்புங்கிறது என்னது? வசனத்தை மீறுவது தான் பாவம், தவறு. அப்போ அதை வச்சுட்டு நிற்கிறான் லிஸ்ட்டு. நான் உள்ளே நுழைஞ்சி, கோர்ட்டில் உள்ள நுழைஞ்சி இப்படி எட்டி பார்க்குறேன், என் செய்தது கரெக்டாக எழுதியிருக்கான். இவன் வந்து பொய்க்கு பிதான்னு சொன்னாங்க, எல்லாம் உண்மையை எழுதி வச்சுருக்கானே. பரலோகத்து கோர்ட்டில் மட்டும் பிசாசு ரொம்ப உண்மையாக சொல்லுவான். ஏன்னா கோர்ட்டில் வந்து அடிபட்டுறக்கூடாதுல்ல, லீகல் பாயிண்டில் லூப்போல் வந்துடக்கூடாதுல்ல, அதனால் கரெக்டாக சொல்லுவான். உடனே நான் வந்து அங்கே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கார் சிங்காசனத்தில், பரிஸ்தாவியான ஒரு லாயர் உட்கார்ந்துருக்காரு. நான் உள்ளே போனோடனே ஆண்டவர் அவன் எல்லாம் எழுதி வச்சுருக்கான், ஆனால் என் பாருங்கள், என் உள்ளத்தை பாருங்கள், விசுவாசம் இருக்க, மனத்தாழ்மை இருக்குது. அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தலையாட்டி கேட்டுட்டு, இதுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துட்டேன், என் மனதை மாற்றிட்டேன், முதல்ல ஜட்ஜ்மெண்ட்டு அவனுக்கு விரோதமாக தான் எழுதணும்னு நினச்சிருந்தேன், இப்போ மாற்றி உனக்கு விரோதமாக எழுதிட்டேன், அவனை விடுதலை பத்திரம் கொடுத்து ஃபோன் அனுப்பிட்டேன், நான் கைதட்டுறேன், எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், ஏன்னா அவன் சொன்னபடி நியாயம் திருத்தா எங்கே அனுப்பணும்? என்னைய ஸ்ட்ரெயிட்டே நரகத்துக்கு. ஆனால் அவர் ரத்தம் சிந்தி மீட்டதினாலே அந்த ரத்தத்தில் தாழ்மை, மனந்திரும்புதல், விசுவாசம் இருக்கிறது. அவருக்கு இந்த அந்த மூன்று வெர்ச்சூஸ், அந்த பண்புகளை நாம் நமக்கு சுதந்திரமாக கொள்ளும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால் ஜெபிக்கும்போது ஒரு தடவை பாரத்தோடு ஜெபிச்சுட்டு பதில் வருகிறது. ஆவியின் தளத்தில் இருக்கும் பதில் நேராக கீழே இறங்கி வந்து ஜோதிகளின் பிதா வீட்டுக்கு வந்து அங்கேருந்து என் சரீரத்தில் வரட்டும் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்கள். அவள் சொன்னான், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சோமாவே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாள். நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இரு மனது ஒரு மனதாகிவிடும். ஒரு மனதானவன் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பலரை பார்க்கிறேன், உங்கள் பாவத்துக்கு தக்க தண்டனை கொடுத்தால் நாம் நிலைத்திருக்க முடியாது. ஆனால் அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர், மனம் திரும்புதலை பார்க்கிறவர், அவர் நமக்கு பதிலளிக்கிறவர், நம்மை மாற்றி அமைக்கிறவர். இப்பொழுது கர்த்தாவே, பரலோகத்தின் வழக்கு மன்றத்தில் நான் பிரவேசித்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ப
பலருக்காகவும் ஜெபிக்கிறேன். பிசாசு அவர்களுக்கு விரோதமாக எழுதி வைத்திருக்கிற அந்த பட்டியலை பார்க்கிறேன். அது உண்மையான பட்டியல். அந்த பட்டியலை அவன் எழுதி வச்சிருக்கத இயேசுவின் இரத்தத்தை தெளித்து எழுத்து தெரியாமல் மாற்றி போடுறேன். அவன் இதுக்கு மேலே வாசிக்க முடியாது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, இரத்தத்தில் அழிஞ்சு போச்சு. அதனால் இந்த மக்களுக்கெல்லாம் விடுதலை பத்திரம் கொடுங்கப்பா. அது வெளிநாட்டில் சொல்லுவாங்க சூரா பத்திரங்கிறது, சூறானோம் விடுதலை சூறா கொடுங்கப்பா, எல்லாருக்கும் விடுதலை சூறா வாங்கிக்கங்க. நீங்கள் இந்த மூணு பண்புகளை வச்சு வாங்கும்போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை சூறா தரார், ஆசீர்வதிக்கிறார். சூழ்நிலை உடனே மாறும். எசேக்கியாவின் சூழ்நிலை ஏசாயா சொல்லி பாதி தூரம் வந்த நேரத்தில் அது மாற்றப்பட்டது. அதே போல உங்களுடைய சூழ்நிலையை தேவன் நொடிப்பொழுதில் மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ அந்த டிவி ஸ்க்ரீன்லேருந்து, அந்த இன்டர்நெட் ஸ்க்ரீன்லேருந்து, அந்த செல்ஃபோன் ஸ்க்ரீன்லேருந்து ஐ ஆம் ரிலீஸிங் த அனாயிண்டிங் ஆஃப் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ். எல்லாமே சிலுவையில் இயேசு செய்த அந்த கிரியையின் நிமித்தம் நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். அவர் எழுந்திருந்த பொழுது நாமும் எழுந்திருந்தோம். அதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். ஞானஸ்நானம் என்பது பரியல் ஆஸ் வெல் அஸ் ரிசரக்ஷன். அது ஒரு மரண அடக்க ஆராதனை, அது ஒரு உயிர்த்தெழுந்த ஆராதனை. இன்றைக்கு தேவன் மனிதனை சந்திக்கும், ஆவியானவர் சந்திக்கும் நாள். I pray for the supernatural anointing of the Holy Spirit. ஒரு மகன் தன் தந்தையினிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா, மீனை கேட்டால் அவனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா, முட்டையை கேட்டால் முட்டைக்கு பதிலாக தேளை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யூ ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்மிங் போத் இன் த காங்கிரிகேஷன், போத் குளோபலி. ஆவியானவருடைய அபிஷேகம், ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களும் மீண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரிசீவ் த அனாயிண்டிங், ரிசீவ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நவமான பாஷையில் பேசும் அந்த அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. மனத்தாழ்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், மனம் திரும்புதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதல், மனம் திரும்பு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு பிரசங்கத்தை ஆரம்பித்தார். யோவான் ஸ்நானகன், மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் அதையே சொல்லி ஆரம்பித்தார்கள், மனம் திரும்பு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே, என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்னுக்காரங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னுக்காரங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே, என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்த கண்டிடினும் நிலை மாறி புவிய கண்டிடினும்
மாலைகள் பெய்யந்த கண்டிடினும் மாறிடுமோ அவக்கிருவை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவக்கிருவை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த என்னுக்காரங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே என்னுக்காரங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயின் நீரனக்கா காயப்பட்டி நீரனக்கா நூறு கப்பட்டி நீரனக்கா காயப்பட்டி நீரனக்கா நூறுக்கப்பட்டி சூட்டப்பட்டீர்
உம்மானே நான் விடுதலையானே, உம்மானே நான் சுகம் பெற்றேன், உம்மானே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மானே நான் சமாதானம் பெற்றேன். நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது, நீர் சிந்திய ரத்தம் எனக்காய் பரிந்து பேசுது, நீர் சிந்திய ரத்தம் தினம் என்னை வாழ வைக்குது. உம்மாலே நான் விளையாதேன், உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன், உம்மாலே நான் விடுதலையானே, உம்மாலே நான் சுகம் பெற்றேன், உம்மாலே நான் மன்னிப்பு பெற்றேன், உம்மாலே நான் சமாதானம் பெற்றேன். காயப்பட்டி நீரனக்கா நோறுக்கப்பட்டி, நீரனக்கா காயப்பட்டி நீரனக்கா நோறுக்கப்பட்டி, நான் நன்னாய் வாழ்வதற்கு சிலுவையிலே உம் ஜீவனை தந்தீ, எனக்காக நீர் சாபமானி முள்மூடியால் சூட்டப்பட்டி, நான் நன்னாய் வாழ்வதற்கு சிலுவாயிலே உம் ஜீவனை தந்தி, எனக்காக நீர் சாபமானி உள்மூடியா சுத்தப்பட்டி. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயும் இருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த சிலுவை நோக்கி பார்க்குறீங்களோ அது இந்த நாளில் கூட பலத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. முழு சிந்தையோடு கூட நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உங்களுடைய சிலுவை நான் நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரே, உங்கள் பலிபீடத்தில் என்னை அப்படியே வச்சு என்னுடைய நினைவுகள், என்னுடைய பாவங்கள், கர்த்தாவே என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்கள் பலிபீடத்தில் வச்சு தகந்த பலியாய் கர்த்தாவே ஆண்டவரே அதை இந்த நாளில் சுட்டரிக்க நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி, கர்த்தாவே எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தான், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஆண்டவரே, உங்கள் சமூகம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. எல்லாம் கண்களை மூடி. கல்வாரியின்
அன்பினையே கண்டு வினை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு வினை தோடி வந்தேன். கழுவும் அப்பா அந்த நாள் எங்களை கழுவும் ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆத்மா சரீரம், ஆவியோடாத்மா சரீரம் அன்பாரே உமக்கென்றும் தந்தேன். எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் இந்த காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஒன்று குருந்தியர் 1:31 வசனம் விதமாக சொல்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த 4 வார்த்தைகளை இயேசப்பா எங்களுக்காக நீங்கள் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கீங்க ஆண்டவரே. ஏன் உடம்புல கர்த்தாவே நீங்கள் ஞானமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீங்கள் நீதியாக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் மீட்பாக இருக்கீங்க ஆண்டவரே. உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அவர் ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்புமாக இருக்கிறார். உற்சாகமாக கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. போன தடவை வந்தப்போ நான் ஒரு பாடல் பாடினேன், நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்குது? நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இந்த பாடலை கூட நாம் உற்சாகமாக கைகளை தட்டி நாம் இந்த பாடலை பாடப்போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை பெரியவராக பார்க்குறீங்க? ஆமேன். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர்.
நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. எல்லாம் சேர்ந்து நீரே பெரியவர், நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல் ரோகி என்னை காண்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, ஏலோகின் எங்கும் உள்ளவரே, இயேசுவாட்டு குட்டியானவரே. எல் ரோகி என்னை காண்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எங்கும் உள்ளவரே, இயேசுவாட்டு குட்டியானவர். கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாடல்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. எல்லா சத்தத்தை வச்சு சொல்லுவாங்க. புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். ஆமென். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். இந்த பாடல் வரிகளை நாம் பாடும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய வல்லமையை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் பெரியவர், நீர் என் வாழ்க்கையில் மிகவும் பெரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு ஆள் எப்படிப்பட்டவங்கன்றது அவங்க வார்த்தையில் தான் தெரியும். ஆமேன். நான் ஒரு இடத்துக்கு 5 மணிக்கு நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு நான் 7 மணிக்கு போனேன்னா அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என்னுடைய கேரக்டரை அது வெளியே கொண்டு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாவப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அது வெறுமையாக திரும்பி வராது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது அப்படியே நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறார். ஆமேன். நமக்கு பெருசாக தெரிகிறது, ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க ஆண்டவரே, அப்படின்ற ஒரு உணர்வோடு கூட இந்த பாடலை பாட போகிறோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். அவரை பார்த்து சொல்லுமா? நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே,
எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். எல் ரோகி என்னை காண்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எலோகீம் எங்கும் உள்ளவரே, யேசுவாட்டுக்குட்டியானவரே. எல் ரோகி என்னை காண்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எலோகீம் எங்கும் உள்ளவரே, யேசுவாட்டுக்குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒலி எழுப்பி உமை ஆராதிக்கின்றோம். பாடல்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நேராக்குவி, செம்மையான பாதையிலே நடத்திடுவி. மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் நேராக்குவி, செம்மையான பாதையிலே நடத்திடுவி. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோம். பாடல்கள் பாடி ஆட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை பாடித்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை பாடித்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். மலைகளை பெயர்த்து தரையாக்குவீர், பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவீர், கரடுகள் முரடுகள் நேராக்குவீர், செம்மையான பாதையிலே என்னை நடத்திடுவீர். ஆமேன். ஆண்டவர் படகுல போயிட்டு இருக்காரு, படகுக்குள்ளே தண்ணி வருது, எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன? படகுக்குள்ளே தண்ணி வர்றப்ப நீ என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நின்று அதிகாரத்தோடு நீ பேசணும்னு ஆண்டவர் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு எதிராக இருக்கக்கூடிய மலைகளை பார்த்து நீ விசுவாசத்தோடு கூட பேசு, விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமீன். எத்தனை பேர் இந்த நாளில் உங்கள் மலையை பார்த்து பேச போகிறீங்க? ஏசப்பாவுடைய வல்லமை எல்லாத்தையும் விட பெருசு. பாடின பாடலில் வீசும் புயல் காற்றை படைத்தவர், தூதர் துதிக்குள்ளே இருக்கிறவர், மொத்த உலகத்தையும் ஆள்கிறவர் என் இதயத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆமீன். யார் யாருக்குள்ளே இதயத்துக்குள்ளே இருக்கிறாரோ வலதுகரத்தை உயர்த்து உங்கள் மலையை பார்த்து இந்த நாளில் பேச போகிறீங்க. எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மலையே, உனக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் என் கூட சர்வ வல்லவர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யார் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க? மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் செம்மையான பாதையிலே நடத்திடுவி. இன்னொரு சொல்லுமா? மலைகளை பெயர்த்து தரையாக்குவி, பள்ளத்தை நிறைத்து சமமாக்குவி, கரடுகள் முரடுகள் செம்மையான எல் ரோகி என்னை காண்பவரே, எல் சடாய் சர்வ வல்லவரே, எல் ரோகி
எங்கும் உள்ளவரே, இயேசுவாட்டு குட்டியானவரே. கரங்களை உயர்த்தி துதி பலி செலுத்தி புது ஒளி எழுப்பி உம்மை ஆராதிக்கின்றோ. பாடல்கள் பாடி கூட்டங்கள் ஆடி கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோ. நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீர் நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. வீசும் புயல் காற்றை படைத்தவரே, தூத துதிக்குள்ளே இருப்பவரே, மொத்த உலகத்தை ஆள்பவரே, எங்கள் இதயத்தில் வாழ்பவரே. நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீர் ஒருவர் நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர். அடுத்து ஒரு பாடல் பாட போகிறோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய, யாருக்குமே இந்த பாட்டு தெரியாதா? ஓகே, ஆண்டவருக்கு புது பாட்டு பாடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமென். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். சங்கீதம் 112:7 விதமாக சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஆமென். என் ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு மதுரையில், அவர் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, திடீர்னு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில் அவங்கள அவசரமாக கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, பயங்கர ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து, ப்ளீடிங் இருக்குது இல்லை பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், துர்ச்செய்தியை கேட்கறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கு. ஏன் கூட ஏசப்பா இருக்காரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளோதான் நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் முன்னாடி ரிப்போர்ட்டாக வந்தாலும் கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திருடனாக இருக்கும். உங்கள் கூட யார் இருக்கா? ஏசப்பா இருக்காருன்னு சொல்லுவங்க. ஆமேன். இந்த பாட்டில் என்னோட கூட சேர்ந்து, ஆண்டவர் ஏன் கூட நீங்கள் இருக்கீங்க ஆண்டவர், எனக்கு ஒன்றும் நடக்காது. ஆமேன். எனக்கு எதிராக எந்த பிரச்சனையும் நடக்காது, எனக்கு எதிராக எனக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். ஆமேன். ஒரு விசுவாசத்தை கூட இந்த பாட்டில் பாட பார்க்குறோம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ளே தேவ வல்லமை வந்தால் என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டும் எல்லாம் நடக்கும். என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும். என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டும் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டும் எல்லாம் நடக்கும். என்ன கொண்டு, என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும். என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஓர் கூட்டம், தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி
சொல்லாமல் போனதையா ஓடி நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி என் உள்ளத்தில் கத்தர் வந்தா எல்லாமே மாறும் என் உள்ளத்தில் கத்தர் வந்தா எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும் என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே என்ன பார்த்து வியக்கும் என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும் உலகமே என்ன பார்த்து வியக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும் பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி கூலா வந்தானையா தாவீது கூலாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி ஒளிந்ததையார்மி கூலா வந்தானையா தாவீதே கூலாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே கூலா வந்தானையா தாவீதே கூலாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே என் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும் என் உள்ளத்துல எல்லாமே மாறும் சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் என் உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும் தாவீது ராஜா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு நீர் என் வலது பரிசத்தில் உட்காந்தீங்கன்னா உங்களுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் உமக்கு பாதபடி ஆக்கி போடுவேன்னு சொல்றாரு எல்லா காரியத்திலையும் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்துகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் ஆமேன் நம்ம கூட ஏசப்பா இருந்தார்னா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயமும் எதுவுமே கிடையாது ஆமேன் கடந்த வாரத்தில் என்னுடைய வண்டியோட ஆர்சி புக்கை நான் தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டு நான் பொதுவாக ஒரு விஷயத்த தொலைச்சேன்னா அதை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து நம்ம அந்த விஷயத்தில் ரொம்ப வீக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அது சும்மாவே விட்டுலாம் போல இருக்கு அப்படின்னு தோணும் சமயத்தில் நான் வீடு ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கவே மாட்டேங்குது மூணு நாளாக பாத்திரத்துலலாம் தேடி பார்த்தாச்சு இல்லவே இல்லை எனக்கு அது ஒரு தேடினா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அது ஒரு சாதாரண விஷயமாகவே தெரியல இப்போ வீடு ஃபுல்லாக அந்த புக்கு இல்லவே கிடையாது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க நீங்கள் போய் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் தொலைஞ்சிச்சின்னு சொல்லி போலீஸில் போய் இது பண்ணி அது பண்ணி புதுசாக ஒரு டூப்ளிகேட் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது அந்த ஆப்ஷன் வந்து உலக ஞானம் சொல்லுது என்ன சொல்லுது அவ்வளோதான் இது முடிஞ்சிச்சு அடுத்த ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணோம் ஏன்னா நாலு நாளாக தேடி கிடைக்கல அவ்வளோதான் டோட்டலாக அங்கே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே வசனத்தின்படி நான் உங்களை செயல்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே எனக்கு தொலைச்ச இடம்லாம் தெரியாது அது வீட்லேயே கிடையாதுன்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவரே நான் உங்கள் வல்லமையை பார்க்கணும் ஆண்டவரே உங்கள் அதிசயத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே நான் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கெலாம் போக மாட்டேன் இன்றைக்கி நான் இந்த இதை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தை என் விசுவாசத்தை தூக்கி அப்படியே வச்சேன் நான் சொல்லிவிட்டு அன்னைக்கு காலையில் நீங்கள் நம்புனீங்களா நம்மளே தெரியல ஆண்டவர் எனக்காகவே அதை ஒரு இடத்துல தூக்கி வச்சார் ஆமேன் ஆண்டவரே உங்கள் வசனத்தின் படி மாத்திரம்தான் நான் இந்த நாளில் செயல்பட போகிறேன் எனக்கு தொலைச்ச இடமும் தெரியாது எங்கேயும் தெரியாது தேடுனா கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அதுபடியே நான் தேடுறேன் இன்றைக்கி நான் பார்ப்பேன் என் விசுவாசத்தை அதிகப்படுத்தினேன் நான் பார்த்துட்டேன் ஆமேன் உங்கள் கூட ஏசப்பா இருந்தார்னா நீ பாஸ்டர் பேசுகிறப்ப சொன்னார் என்ன சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பயங்கரமான காரியத்தை செய்வான்னு சொன்னார்
நம்ம அவரோடு அட்லீஸ்ட் சின்ன சின்ன காரியத்தினாச்சும் செய்ய பழகணும்னு நான் அன்றைக்கி ஆசைப்பட்டேன், அதை பார்த்தேன். ஆமீன். யார் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களோட பெருசாக செய்யணும் இல்லையா, அட்லீஸ்ட் சிறுசானாச்சும் செய்ய நான் ஆசைப்பட்றேன் ஆண்டவரே. ஆமீன். என் கூட இருந்து நீங்கள் செய்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் அற்புதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு ஆசையோடு கூட என் சொந்த வாழ்க்கையில் நான் அனுதினமும் உங்கள் வல்லமையை கொண்டு நான் ஒவ்வொரு காரியத்தை சாதிக்கணும் ஆண்டவரே. தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததம்மா கூட்டம், தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததோ கூட்டம், நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி, நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. என் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும், என் உள்ளத்துல கத்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும், என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும், என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே என்ன பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்ன கொண்டு எல்லாம் நடக்கும். எல்லாம் இருக்கிறவங்க கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்ன வச்சு செய்யுங்க ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே, என் சொந்த கண்ணு பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் அற்புதம் செய்கிறத என் குடும்பம் பார்க்கணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும், அறிக்கை செய்யப்போகிறோம். உலகமே என்ன பார்த்து வியக்கும், என்ன கொண்டு புதங்கள் நடக்கும், உலகமே என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும், என் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ஆமாப்பா, எங்களை கொண்டு அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே, எங்க கூட இருந்துருங்க ஆண்டவரே, எங்க கொண்டு பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எங்களை அப்படி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. இந்த வேலை கூட ஆண்டவரே எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். எல்லாம் உங்க கண்களை மூடி ஒரு மனதோடு கூட ஆண்டவரையும் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமை உயர்த்த போகிற ஆண்டவரே, உமை தொழுது கொள்ள போகிற ஆண்டவரே. உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுள் கிடையாது ஆண்டவரே, வேற யாருமே கிடையாது ஆண்டவரே. எங்க போனாலும் உங்களை மாதிரி ஒரு இனிமையானவர், உங்களை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தவர், உங்களை மாதிரி எங்களை நேசிக்கிறவர் யாருமே கிடையாது ஆண்டவரே. உள்ளத்துல உணர்ந்தவங்க வலது கரத்தை உயர்த்தி தயவு செஞ்சு உங்க கை கரங்களை கீழே போடாதீங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுமா, உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. இன்னொரு தடவை சொல்லுமா, எனக்கு வேற யாரையும் தெரியாது ஆண்டவரே. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீர், உம்மை தானே நம்புவேன், உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்சடாய் ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், ஏசுவா ஆராதிப்பேன், எல்சடா ஆராதிப்பேன், எலோகி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், ஏசுவா ஆராதிப்பேன்.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவன். ஆண்டவர் முகத்தை பார்த்து சொல்லுமா இன்னொரு தடவை, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மை தான் இந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல்சடா ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல்சடா ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துளைத்தவரே, காலம் எல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துளைத்தவரே, காலம் எல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்த கரங்களை வெட்டி எல்சடா ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோரா ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல்சடா ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோரா ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. இயேசுப்பா வாழ்ந்த காலத்துல அவர் நடந்து வரப்ப ஒருத்தன் போய் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்கிறான். இன்னொரு ஆள் போய் சொல்கிறாரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் சுத்தமாவான்னு சொல்கிறான். இன்னும் சில பேர் அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டுட்டு வராங்க, எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. ஏசப்பாட்ட போய் ஆண்டவர் யாரையும் பார்த்து கண்டிஷன் அப்ளை பண்ணவே இல்லை. நீ இப்படி செஞ்சுட்டு வந்தால் தான் நான் உனக்கு பண்ண போகிறேன், நீ இப்படி மாறினா தான் நான் உனக்கு இதை செய்ய போகிறேன், யாரை பார்த்தும் ஒரு கண்டிஷனும் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க ஏசப்பா பார்த்தோன்னு எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது ஏசப்பாட்டாக இருக்குது, யார் யார் எடுத்துக்கிற போகிறீங்க? வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை ஆண்டவரே. ஆண்டவரை நல்லவராக பார்க்குறவங்க, ஆண்டவர் இனிமையானவராக பார்க்குறவங்க, ஆண்டவரை தேவையை சந்திக்கிறவராக பார்க்குறவங்க, இவர் என் தேவையை சந்திப்பார், இவர் என் குடும்பத்துக்கு போதுமானவர், இவர் வல்லமை உள்ள தேவன், யார் யார் எப்படி பார்க்குறீங்களோ நீங்கள் பார்க்குற விதத்தில் ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. ஓ உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா என் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்சடா ஆராதிப்பே, எலோகி ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே,
இயேசுவா ஆராதிப்பே, எல்சடா ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களின்படி கர்த்தர் எங்களுக்கு செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையில் என்னென்ன காரியத்தை உங்கள் சமூகத்தில் கேட்டோமோ கர்த்தர் அதை அப்படியே எங்களுக்கு வாக்கிய செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாம் தேக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, கண்களை மூடி ஜெபம். ஜீவன் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை கூட்டி சேர்த்த கிருபை இது எங்களால் உண்டானதல்ல, உம்மால் உண்டானது. இந்த மன மகிழ்ச்சி நாளிலே தகப்பனே, இந்த மாதத்தின் வாக்கு தத்தங்கள் விளக்கத்தை பார்த்தோம். வி ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் த செல்ஃப் ரைச்சியஸ். அது இல்லாமல் தகப்பனே, தேவனுடைய நீதியிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்களுக்கும் மற்ற எல்லாவற்றையும் நீ கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிற, இவைகளை எல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொன்ன இவைகளை எல்லாம் எங்களுடைய சபை மக்களுக்கு நீ கூட கொடுக்க போகிற கிருபைகளுக்கு ஆசோத்திரம். இனி இரண்டாவது ஜபங்கள் எல்லாமே நன்றியின் ஜபங்களாக எங்களுடைய இருக்குமோ, அந்த அளவுக்கு விசுவாசம் எங்களிலே வளரட்டும் ஐயா. மனவாட்டியாக எங்களுக்காக மனவாளன் தன் சொன்ன வார்த்தைகளை மாற்றக்கூடிய மனவாளனாய் நாங்கள் பெற்றிருக்கிற கிருபைகளுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறோம். இந்த வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவேயுடைய அன்பும் பரிசுத்தா அன்னியுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.